सच्चिदानन्दरूपाय हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः यं प्रव्रजन्तम् अनुपेतम् अपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि दरिद्रश्च क्षयीरोगी निर्भाग्य पापकर्म अनपत्यो मोक्ष काम श्रृणुयाच्च कथा अपुष्पा काकवंध्याभा च या नारी तया श्राव्य प्रयत्न एधिश्रावे तयतरम भवत अत्युत्तमा कथ दिव्या कॉटियज्ञल कृत्वा व्रतविधिं उद्यापनम थाचरेत जन्माष्टमी व्रतम कर्तव्य फलकांक्षि अकीन भक्तेषु प्रायो नोद्योप प्रायो न उद्यापनाग्रह श्रवणे नैव पूतास्ते निष्कामाः वैष्णवा एतः एवं नगाः यज्ञेस्मिन् समाप्ते श्रोत्रुभिः तदा पुस्तकस्य च वक्तुः च पूजा कार्या अतिभक्तितः पूजा मुडियर्चे சப்தாகத்தினுடைய ஒரு யக்ஞம் அப்படிங்கிறது முடியறச்சு என்னென்ன எல்லாம் பண்ணணும் எப்படி எப்படி அந்த ஸ்ரோதா செய்யணும் அப்படிங்கிற விரத விதிய வந்து ஆஹ் சொல்லிட்டு வர்றார் அதுல வந்து ஏவம் விரதவிதி உத்தியாபனம் அத ஆச்சரியது உத்தியாபனம்ங்கிறதுதான் அந்த முடிவுல பண்ணக்கூடிய கிரியைகளுக்கு கர்மாக்களுக்கு எல்லாமே வந்து அத சொல்றார் ஜென்மாஷ்டமி விரதத்துக்கு எப்படி நம்ம வந்து ஒரு உத்தியாபனம் பண்ணுவோமோ அந்த மாதிரி இங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நகாக சமாப்தே புஸ்தக்துதா மிகவும் பக்தி ரெண்டு பேருக்கும் நம்ம பண்ணணும் அதாவது புஸ்தகத்துக்கும் பண்ணணும் வக்தா பேசுபவர் அவருக்கும் பண்ணணும் அப்படிங்கிறது அஹ் சொல்றார் அடுத்தது பிரசாத துளசி மாலாக ஸ்ரோத்ருபிய அத தீயதாம் மிருதங்க தால லலிதம் கர்த்தவியம் கீர்த்தனம் ததக வந்து பிரசாத துளசி மாலாகா ஸ்ரோத்ருபியாச்ச அத தீயதாம் ஸ்ரோத்ருபியா கேட்பவர்களுக்கு அத பிறகு தீயதாம் கொடுக்கப்பட வேண்டும் என்னது பிரசாதம் துளசி மாலாஹா இத வந்து மூணா சொல்றா சில பேர் சில பேர் வந்து இது வந்து ரெண்டுதான் அப்படிங்கிறா ஒரு நிமிஷம் பிரசாத துளசி மாலாகா எதிர் துளசி மாலைங்கிறத ஒன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா பிரசாதம் துளசி மாலை இவைகள்ருப்தியாச்ச தீயத்தாம் அங்க வந்து கேக்குறவா எல்லாருக்குமே இது கொடுக்கணும் பிரசாதங்கள் சாப்பிடுறதுக்கு என்ன பிரசாதம் உண்டோ அது அதுக்கப்புறம் துளசி வெறும் துளசி எலைகளா இருக்கலாம் அல்லது துளசி மாலைன்னு ஊர்ட்ட உருட்டையா அந்த ஒரு இது இருக்கும் மாலை அதை மாலைங்கறச்சி அந்த இடத்துல என்ன முடியுமோ அத வந்து கொடுக்கறது புஷ்பம் அந்த மாதிரி விஷயங்கள் சோ அடுத்தது மிருதங்க தாள லலிதம் கர்த்தவியம் கீர்த்தனம் ததகா மிருதங்கம் தாளம் ஆஹ் அஹ் மிருதங்கம் மிருதங்கத்தினுடைய தாள துடன் லலிதமான ஒரு கீர்த்தனம் பாட்டுங்கிறது செய்யப்பட வேண்டும் அடுத்தது கீர்த்தனம் செய்யணும் உம் ஓகே சோ பிரசாத துளசி மாலா ஸ்ரோத்ருபியாச்ச பிரசாதம் துளசி மாலை இவைகள் கேட்பவர்களுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் மிருதங்க தாளத்துடன் ஒரு கீர்த்தனை நாம சங்கீர்த்தனம் செய்யணும் ஜெயசப்தம் நமஷப்தம் சங்கசப்தம் ஜெய ஜெயசப்தம் இந்த ஜெயசப்தம் நமஸ் சப்தம் சங்கசப்தம்ங்கிறத நம்ம பல முறை பாத்திருக்கோம் முன்னாடி பல அத்தியாயங்கள்ல பாத்திருக்கோம் சோ அந்த ஜெய ஜெயகோஷம் செய்யணும் அதுக்கப்புறம் நமோ நமஹா இந்த மாதிரி சப்தங்கள் ஆஹ் சங்கு இந்த சப்தங்களை காரையேத்து செய்யணும் எல்லாமே தனித்தனி சென்டென்சஸ் ஆயிடுறது நமக்கு முந்தின ஸ்லோகத்திலும் பார்த்தோம்னா முதல் வரி ஒரு வாக்கியம் அடுத்த வரி ஒரு வாக்கியம் அதே இந்த ஸ்லோகத்திலையும் உங்களுக்கு வந்து ஜெயசப்தம் நமஸ் சப்தம் சங்கசப்தம் சாரையேத்து ஜெய கோஷம் செய்ய வேண்டும் நமஸ் நமஹாங்கிற ஒரு சப்தமும் பண்ணணும் சங்கனுடைய ஒரு சப்தமும் பண்ணணும் அடுத்தது விப்ரேபியா யாச்சகேபியாச்ச வித்தம்யா பிராமணர்களுக்கு யாச்சகேபிய கேட்பவருக்கு சாப்பாடு இவைகள் கொடுக்கப்பட வேண்டும் சோ விப்ரேபியா பிராமணர் இதுல வந்து ஏ விப்ரேபியா பிராமணேபியா ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு விப்ரேபியா யாச்சகேபியா விப்ரேபியாங்கிறச்சே பிராமணர்கள் யாச்சகேபியாங்கிறச்சே துறவரத்துல இருக்கக்கூடியவா சந்நியாசிகள் அதனால அது வந்து ரெண்டா போடுறோம் விப்ரேபியா யாச்சகேபியா வித்தம் அன்னம் ச தீயதாம் பைசா சாப்பாடு இவைகள் கொடுக்கப்பட வேண்டும் குடுங்கோ கொடுக்கப்பட வேண்டும் ஆமா கரெக்ட் தான் தீயதாம் விரக்தா சேத்து பவேத் ஷரோதா கீதா வாட்சியா பரே அஹனி

இதுல வந்து கிரஹஸ்தாசிரமத்துல இருக்கிறவாளும் சரி சந்யாசாசிரமத்துல இருக்கிறவாளோ இல்ல விரக்தக எதுலயும் பற்றற்ற தன்மை உடையவர் இந்த ஹோமம் அதெல்லாம் இல்லாத பற்றற்ற தன்மையில இருக்கக்கூடியவர் எதிர் அஹ் உங்களுக்கு வந்து சந்நியாசம் பானப்பிரஸ்தம் அல்லது கல்யாணம் ஆகாதவா இந்த மாதிரி என்ன ஒரு ஒரு இது கிடையாது அட்டாச்மெண்ட்ஸே இல்லாதவா வந்து கீத படிக்கணும் கிரகஸ்தனா இருக்கக்கூடியவன் ஹோமம் செய்ய வேண்டும் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு சேத்து சேத்து அப்படின்னு ரெண்டா போடணும் அது ஆஹ் சரி ஸ்ரோதா கேட்பவர் விரக்தா இருந்தாரே ஆனால் பவேத்து சேத்து ததா தர்ஹி பரே அகனி அடுத்த நாள் அதாவது ஏழு நாள் முடிஞ்சு சப்தாகம் முடிஞ்சு அடுத்த நாள் எட்டாவது நாள் உங்களுக்கு வந்து கீதா வாட்சியா பகவத்கீதையை படிக்கணும் கிரகஸ்தகா சேத்து அதே அங்க சுரோதாங்கிறதையும் இங்க எடுத்துக்கலாம் நம்ம ஸ்ரோதா கிரகஸ்தகா சேத்து கட்பவர் பிரதானமாக கட்பவர் வந்து கிரகஸ்தனா இருந்தாரே ஆனால் கர்மசாந்தையே இந்த என்னென்னெல்லாம் வந்து திருஷ்டம் அதிருஷ்டம் இந்த பாபங்களுக்கு உண்டான பிராயஷ்சித்தமாக அதுக்கு அந்த கர்மாக்கள் வந்து சாந்தி அடைவதற்காக ஒரு ஹோமஹா கர்த்தவியா பிராயஷ்டித்த ஹோமமானது செய்யணும் கர்மசாந்தையேங்கறச்சி நம்ம கர்மாங்கிறது இங்க சப்தாக யஜ்யம் என்கிற கர்மா அந்த கர்மாவினுடைய சாந்தையே சாந்திக்காக அதுல எத்தனையோ விதத்துல நம்ம அதிருஷ்டமான ஒரு பாப செயல்கள் இருக்கலாம் அதிருஷ்டமான சில விஷயங்களும் இருக்கலாம் நமக்கு தெரியாது எப்படி எது வந்து நமக்கு அஹ் ரியாக்ட் ஆயிருக்கு என்னங்கிறது நமக்கு தெரியாது அதனால அந்த எந்த விதமான ஒரு தவறுதல் இருந்தாலும் அத வந்து நம்ம அந்த போக்கிறதுக்காக ஹோமஹா கர்த்தவிய ஹோமம் செய்யப்பட வேண்டும் பிரதிஷ்லோகம் சம்யுதம் பிரதிஷ்லோகம் இந்த ஹோமம் பண்றச்சே விதினா விதிமுறைப்படி தசமஸ்ய பிரதிஷ்லோகம் வி தசமசிய பத்தாவது ஸ்கந்தம் அதனுடைய பிரதி ஸ்லோகம் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் விதிமுறைப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லி ஹோமம் செய்ய வேண்டும் என்னென்ன ஹோமம் செய்ய வேண்டும் பாயசம் அல்ல பாயசம் மது சம்யுதம் இந்த தில அன்னாதிக சம்யுதம் பாயசம் ஜுகுயாத்து மது ஜுகுயாத் சர்பிஹி ஜுகுயாத் ஒவ்வொன்னும் போய் ஜுகியாத்தோட கனெக்ட் ஆறுது அப்போ தசமசிய இந்த ஹோமம் எப்படி பண்ணணும் கர்மசாந்தையே தசமசிய பிரதிஷ்லோகம் பத்தாவது ஸ்கந்தம் பாகவதத்தினுடைய பத்தாவது ஸ்கந்தத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லி விதிமுறைப்படி தில அன்னாதிகம் தில அன்னாதிக சம்யுதம் திலங்கிறது எள்ளு அன்னம் சாப்பாடு இவைகளுடன் கலந்த பாயசம் அஹ் பால் அதுக்கப்புறம் அஹ் பாயசம்னா இது ஹம்

நெய் சோ தசமசிய பத்தாவது ஸ்கந்தத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லி விதிமுறைப்படி அஹ் எள்ளு அஹ் சாதத்தோட கலந்த எய்தர் பாயசம் அல்லது தேன் அல்லது அஹ் நெய் சர்பிகி இவைகளை ஜுகுயாது ஹோமம் செய்ய வேண்டும் அத்தவா ஹவனம் குறியாது பத்தாவது ஸ்கந்தத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லலன்னா அடுத்தது வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குற அத்தவா ஹவனம் குறியாது காயத்ரியா சுசமாஹிதா தன்மயத்வா புராணசிய பரமசிய சுவத்தா பத்தாவது ஸ்கந்தத்தை எடுத்து ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பண்ணணும்னா கொஞ்சம் இதுவாதா இருக்கும் அதனால காயத்ரி மந்திரம் இன்னும் சின்னதா இருக்கும் உங்களுக்கு வந்து காயத்ரி மந்திரத்தை சொல்லி அஹ் ஹோமம் பண்றது சோ அதுவா காயத்ரி சுசமாஹிதா சுசமாஹிதா நன்கு ஒரு மனது ஒருங்கிணைத்து சித்த ஏகாக்ரத்தோட இருக்கக்கூடிய ஒருவன் காயத்ரியா காயத்ரி மந்திரத்தினால் ஹவனம் குறியாது ஏன் அதுக்கு காரணம் என்னன்னா பரமசிய புராணசிய தத்துவத்தகா தன்மயத்வாது காயத்ரியா ஹோமம் குறியாத் ஹவனம் குறியாத் இந்த பரம புராணமான இருக்கிற எல்லா புராணங்கள்லயும் இதுதான் வந்து பரம புராணமா சொல்றார் இந்த இடத்துல பாகவதத்தை அதனால பரம புராணமா இருக்கக்கூடிய இந்த பாகவத புராணமானது அதனுடைய ஒரு அஹ் பிரின்சிபல்ஸ்ல அதனுடைய ஒரு சாரத்துல அது எப்படி இருக்குன்னா தன்மயத்துவா அது காயத்ரி மயத்துவா அது ஏன்னா காயத்ரி சந்தஸ்ல இருக்கக்கூடிய அந்த மந்திரமானது வேதத்தினுடைய ஒரு சாரபூதம்ங்கிறோம் அப்போ அந்த வேதத்தினுடைய சாரபூதமா பாகவதத்தையும் சொல்றதுனால காயத்ரி மந்திரத்தை வச்சுட்டு நம்ம வந்து ஹோமம் பண்ணா அதுக்கு ஈக்குவல்ங்கிறார் தன்மயத்துவா அது அந்த காயத்ரி மந்திர மயமாக இருக்கும் காரணத்தினால இந்த புராண புராணம் அந்த மந்திரத்தை கொண்டே ஹோமம் செய்யலாம் அவனம் குறியாத் அடுத்தது ஹோம அசக்தௌ புதோ ஹௌமியம் தத்யாத் தத் பல சித்தையே இந்த இத நான் இப்படி பிரிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா அடுத்த மூணு லைன் வந்து ஒரு 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 வாக்கியமா வர்றதுங்கிறதுனால இப்படி பிரிச்சுட்டு ஹோம அசக்தௌ ஹோமம் செய்வதற்கு சக்தி இல்லையே ஆனால் புதஹா ஒரு புத்திசாலியானவர் அல்லது பண்டிதன் எந்த ஒரு பண்டிதன் இதை ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு வந்து கேட்டாரோ அவர்தான் பிரதான ஸ்ரோதாவா இருந்தாரோ அவருக்கு வந்து ஹோமம் செய்வதற்கு ஒரு சக்தி இல்லையே ஆனால் அப்பொழுது என்ன பண்ணலாம் அந்த சித்திப்பதற்காக தத்துங்கிற இந்த இடத்துல தசிய சிரவணிய பல சித்தையே ஹௌமியம் தத்யாத் ஹோமா ஹோமாய அர்ஹம் ஹௌம்யம் அந்த ஹோமத்திற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய என்னென்னெல்லாம் திரவியங்கள் உண்டோ அவைகளை தத்தியா தானமாக கொடுக்க வேண்டும் இந்த தர்ப்பணம் பண்ண முடியாதவா வந்து பண்றது இல்லையா அந்த மாதிரி அது ஹீரண்யமா ஹோமம் பண்ண முடியலன்னா ஹோம திரவியங்களை ஹோமத்துக்கு உண்டான ஹோமத்துக்கு அருகதை உள்ள அந்த திரவியங்கள் எல்லாத்தையும் ஹௌமியம்னு சொல்றோம் அந்த ஹௌமிய வஸ்துக்களை தத்பல சித்தையே சிரவண பலம் சித்திப்பதற்காக ஹோமம் செய்ய முடியாதவர் ஈதை வந்து கொடுக்க வேண்டும் தானமாக அடுத்தது நானா சித்ர நிரோதார்த்தம் நியூனதா அதிகதா அனையோகோ தோஷயோகோ பிரசமார்த்தம் சேத்து நாம சகசிரகம் தேனஸ்யம் சர்வம் நாஸ்தி அஸ்மாத் அதிகம் யதா இதுல இருக்கக்கூடிய அந்த கடைசி வரிய அப்புறமா வச்சுப்போம் முதல் ரெண்டு லைன் சேர்த்துருவோம் நானா சித்ர நிரோதார்த்தம் நியூனதா அதிகதா அனையோகோ தோஷையோகோ பிரசமார்த்தம் நாம சஹசிரகம் இதுல பலவிதமான ஓட்டைகள் இருக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு காரியம் எடுத்து பண்றச்சே அதுவும் இந்த லார்ஜ் ஸ்கேல்ல பண்றோம் இல்லையா விவாகம் மாதிரி இந்த சப்த யஜத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுல அங்க இங்க கொஞ்சம் குறைச்சல் கூடுதல் இருக்கதானே இருக்கும் நியூனதா அதிகதா நியூன நியூனசிய பாவகா நியூனதா குறைவு தன்மை அதிகதா அதிகமாக இருக்கும் தன்மை இந்த தோஷங்கள் இருக்கே இவைகளையும் பிரசமனார்த்தம் அதை அடக்குவதற்காக என்னென்னலாம் தோஷங்களுக்கோ நம்ம எப்பவுமே பழக்கத்துல எப்படின்னா எந்த ஒரு கிரிய பண்றச்சையும் கடைசியில வந்து காயனவாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனவா பிரகிருத்திய ஸ்வபாவாது அப்படின்னு சொல்லி பிரகிருதேகே சுபாவாதுன்னு பிரகிருதி பேர்லயும் ஒரு தப்பு இருக்கலாம் என்னால முடியலையா இருக்கலாம் இல்ல பிரகிருதி பேர்ல ஒரு தப்பு போட்டு விடுறது எந்த ஒரு விஷயத்தினால என்னென்ன தவறுகள் செய்தேனோ அது எல்லாமே கேசவம் சொல்லி விட்டுடுறோமோ இல்லையோ அந்த மாதிரி இங்க வந்து அது பிரசமனார்த்தம் ஏன்னா இப்ப ஹோமம் பண்றோம் ஹோமத்துலயும் வரலாமே அதுக்காக அந்த நாம சமஸ்தகம்னு சொல்லி அதை பண்றார் நானா சித்திர நிரோதார்த்தம் அப்புறம் நாம சஹசிரகத்துல வந்து தவறு வந்ததுன்னா என்ன பண்றதுன்னு கேப்பார் இந்த பட்டாத்ரியோட நாராயண பட்டாத்ரியோட ஒரு கதை ஞாபகம் வருது அது அம் என்ன அமர அமரேஷான்னுட்டு ஏதோ ஒரு நாமாவா எனக்கு சரியா கரெக்டா ஞாபகம் இல்ல ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டு மரேஷஹா மரேஷான்னு சொல்லிட்டு இருந்தார் போல இருக்கு அவர் வந்து ஏன் எதுக்காக அமரங்கிற வார்த்தையை தவறா யூஸ் பண்றாரே மரானு சொல்றாரு அமரன்னா சொல்லணும் தேவர்கள்னா சொல்லணும் அப்படிங்கிறச்சு அப்ப சொல்றாரா அமரப்பிரபு கரெக்ட் மரப்பிரபு அமரப்பிரபு அதுல வந்து அமரப்பிரபுங்கிற வாழ் வந்து அமரானா வந்து தேவர்கள் மரானா வந்து மனுஷியர்கள் நான் என்ன மனுஷியர்களுக்கு பிரபு இல்லையான்னு கேட்டுண்டார் அதனால நம்ம தவறி சில தவறுகள் இருந்தா கூட அது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வியாக்கரண உற்பத்திய சொல்லி நிறுத்தத்தை சொல்லி நம்ம கொண்டு வந்துடலாமோ நம்ம அதனால நாம சஹஸ்திரத்துக்கு அந்த ஒரு இது கிடையாது ரூல் போடல இந்த ஹோமத்திலயும் நமக்கு பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்றது அதனால நானா சித்ர நிரோதார்த்தம் எத்தனையோ விதத்துல ஓட்டைகள் இருக்கும் அந்த ஓட்டைகளை நிரோதார்த்தம் தடுப்பதற்காக நியூனதா அதிகதா ஒரு ஹைபன் போட்டு எடுத்துக்கணும் அந்த நியூனதா அதிகத்தாங்க ஒரு லிஸ்டா போட்டுக்கோங்க ஒரு தோஷம் பன்னெண்டு பண்ணணும் பண்ணி கட்டானா போச்சுன்னா அந்த மாதிரி ஒரு இதுக்காக அதிகத்தாவும் அங்க தோஷமா இருக்கு இவ்வளவுதான் பண்ணணும் இருந்ததுன்னா அவன் நியூனதா அதிகதா அனையோகோ தோஷையோகோ இந்த தோஷங்களினுடைய பிரசமார்த்தம் அடக்குவதற்காக அத வந்து ஒரு அஹ் சமீகரணம் பண்றதுக்காக நாம சகசிரகம் படேது நாம சகசிரகம் விஷ்ணு சஹசிரநாமம் அல்லது கிருஷ்ண சஹசிரநாமம் என்ன பகவானுடைய ஆயிரம் நாமக்கல் கூர்ந்த என்னென்ன உண்டோ அது அவாவாளுக்கு உகந்தது எது வேணுமோ படிக்கலாம் இதுல வந்து நாம சஹசிரக்கம்னு பொதுவா போட்டதுனால எத்தனையோ விஷ்ணு சஹசிரநாமங்கள் இருக்கு எ கிருஷ்ண சஹசிரநாமம்னு இருக்கு ராதிகா கிருஷ்ண சஹஸ்திரநாமம் இருக்கு நிறைய இருக்கு அதுல விஷ்ணு சஹ்ரநாமே பார்த்தேன்னா கருட புராணத்துல பத்ம புராணத்துல தனியா இருக்கு மகாபாரதம் தான் நமக்கு பேமஸ் பீஷ்மர் இது பண்ணதுன்னுட்டு மகாபாரதத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு சஹசிரநாமத்தை தான் நம்ம படிக்கிறோம் இப்போ அதை தவிர உங்களுக்கு வந்து ஸ்காந்தம் கருட புராணம் ஆஹ் பத்ம புராணம் இவைகள்லயும் இருக்கு விஷ்ணு சஹசிரநாமம் அதனால எது வேணாலும் படிக்கலாம் ஒவ்வொரு தேச பிராந்திய டிஃபரன்சஸ் இருக்கும் நமக்கு அதுபடி இப்ப இக்கு சவுத்துல நம்ம அம்பாளுக்கு வந்து ஒரு சஹசிரார் பண்றோம்னா அதே நாமாவளியதான் வந்து நார்த்துல யூஸ் பண்ணுவாளோ இல்ல பெங்கால்ல யூஸ் பண்ணுவாளோன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு பிராந்தத்துக்கு உண்டான ஒரு சஹசிர நாமம் உண்டு அதனால பொதுவா போட்டுட்டார் எல்லா விதமான தோஷங்கள் போவதற்கு எந் ஏதோ ஒரு நாம சஹசிரகம் பகவானுடைய ஒரு ஆயிரம் நாமாக்களை படிக்கணும் பட்டேத்து தேன இந்த காரியத்தினால இப்ப என்ன ஆயிடுறது தத் ஃபலம் சர்வம் ஆஹ் சர்வம் சாத் தத்வம் நாஸ்தி அஸ்மாத் அதிக்கம் எத யதார்த்த ஏன் இத படிக்கணும்னா அஸ்மாத் அதிகம் அண்மையம் வரலையா தேன தேன தத்பலம் சர்வம் நாஸ்தி அஸ்மாத் அதிக்கம் எதிர சர்வம் தத் ஃபலம் தேன சாத்து அதுக்கப்புறம் எத அஸ்மாஸ்தி அதுவும் ரெண்டு வாக்கியமா பிரிச்சுன்ருங்கோ அடுத்தலேன சோ தேன அப்படிங்கிறச்சே தஸ்மாத் காரணாத்து தர்வம் ஃபலம் சாத்து தேன எங்கரிச்சே நாமசகசிர பட்டனாத் தத் ஃபலம் பாகவத்த ஃபலம் ரெண்டு இது இருக்குங்க புரோனோன் சர்வநாம சப்தம் ரெண்டு இருக்கு தேனேன்னு ஒண்ணு இருக்கு தத் பலம்னு ஒண்ணு இருக்கு ரெண்டுத்துக்கும் வேற வேற அதனால தேனங்கரைச்சு நாம சஹசிர க பட்டனாது தத் பலம் பாகவத சப்தாக ஸ்ரவண பலம் சர்வம் சியாது அதனுடைய முழுமையான தன்மை அதற்கு முழுமையான என்ன பலன் உண்டோ அது முழுக்க அந்த ஸ்ரோதாக்கு ஏற்படும் எத்தனையோ காரணங்கள்னால குறைபாடுகளோ இல்ல இப்ப குறைபாடுகள்னால நமக்கு வந்து பலன் வராம போயிடுச்சுன்னா அதுக்கு கடைசியில இந்த மாதிரி சாந்தி ஹோமங்களை செய்து சஹசிரநாமத்தியம் படிச்சோம்னா தேன இந்த விதிமுறைகள்னால உத்தியாபன விதிமுறைகள்னால தத் பலம் அந்த பாகவத சிரவண பலமானது சர்வம் சியாது எல்லாமே வந்து அடையும் ஏனென்றால் எதகா யஸ்மாத் காரணாது அஸ்மாத் அதிகம் கிபி நாஸ்தி இந்த மேபி இந்த காட்டிலும் வேறு ஒன்று அதிகமாக கிடையாது அல்லது நாம சகசிர தாண்டி வேறு ஒன்று அதிகமாக கிடையாதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா ஆமா அஸ்மாத் அதிகம் நாஸ்தி சரி பிராமணான்னு பஷ்ச்சாத்து போஜ போஜையேத்து மது பாயசைகி தத்யாத் சுவர்ணம் தேனும் சிரத பூர்ணத்துவ ஹேதவே இந்த விரதம் பூர்ணம் பண்றதுக்காக விரத பூர்ணத்துவ ஹேத்தவே ஹேது காரணம் விரதம் பூர்த்தி அடையணுங்கிற காரணத்திற்காக என்ன பண்ணணும் துவாதச பிராமணான்னு பன்னெண்டு பிராமணர்களுக்கு மது பாயசைகி தேன் பாயசம் இவைகளுடன் அஹ் போஜையேத் அவர்களை சாப்பிடும்படியாக செய்ய வேண்டும் அவளுக்கு சாப்பாடு போடணும் பஷாத்து பஷாத்துன்னு பிறகு எதுக்கு பிறகு நாம சஹசிரகம் இந்த ஹோமம் சாந்தி எல்லாத்தையும் சாந்தி கர்மாக்கள் எல்லாத்தையும் முடித்த பிறகு பஷாத்து பன்னெண்டு பிராமணர்களுக்கு மது பாயசேகி தேன் பாயசம் இவைகளின் இவைகளுடன் கூட அஹ் அன்னம் போடணும் சுவர்ணம் தேனும் சத்யாத் சுவர்ணம் தங்கம் கொடுக்கணும் வாளுக்கு தேனு பசுமாட்ட தானம் பண்ணணும் இதெல்லாம் தானம் செய்யறதுக்கு உண்டான இது அஹ் என்னென்னலாம் தானம் பண்ணணும்னு சொல்றார் சொல்ற அடுத்தது சக்தி இருந்ததே ஆனால் பலத்ரயமிதம் ஸ்வர்ண சிம்ஹம் விதாயச்ச தத் அஸ்ய புஸ்தகம் ஸ்தாபியம் லிகிதம் லலித அக்ஷரம் சக்தி இருந்ததே ஆனால் எல்லாத்துக்கும் வந்து அவ ஒரு சக்தி எப்படி இருக்குங்கிறது தெரியாது சிம்மாசனத்தை விதாய சிம்மம்ங்கிறது இங்க சிம்மாசனம் ஸ்வர்ணத்துல தங்கத்துல ஒரு சிம்மாசனத்தை விதாய செய்து தத்த அதில் அசிய புஸ்தகம் இந்த பாகவதத்தினுடைய புஸ்தகத்தை அழகான எழுத்துக்களினால் லிதம் எழுதப்பட்ட புஸ்தகத்தை புஸ்தகமானது வைக்கப்பட வேண்டும் அந்த ஸ்வர்ண சிம்மாசனம் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்னா பலத்திரயமிதம் மூன்று அஹ் மூன்று பலம் அதனுடைய அளவு இருக்கணும் மிதம்னா அளவு பரிமிதம்னு அர்த்தம் பலத்திரயம் மூன்று பழங்கள் அந்த காலத்து இது மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா அது என்ன குஞ்சிகா அந்த குஞ்சா பூஷாம்போ அம்பாளுக்கு குந்துமணி குந்துமணிய வச்சுட்டு முதல்ல மெஷர்ஸ் பண்ணுவா அந்த தங்கத்துக்கு அந்த குந்துமணில வந்து எட்டு குந்துமணியனுடைய அளவு ஏத்தா மாதிரி ஆரம்பிக்கும் அதுலதான் வந்து அளவு ஆரம்பிக்கும் அதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வரக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்ஸ்ல ஒரு பழமங்கிறது நாற்பது அல்லது நாப்பத்தெட்டு கிராம் குந்துமணிய வச்சுட்டு மெஷர் பண்றோம்ங்கிறது பொறுத்து நாற்பது கிராம் பொதுவா எல்லா இடத்துலயும் போட்டிருக்கிறது அதுதான் பழம்ங்கிறது ஒரு பழம்ங்கிறது நாற்பது கிராம் அப்போ மூணு பலனுங்கிறது நூத்தி இருபது கிராம் உங்களுக்கு சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல எல்லாம் பார்த்தேன் தோலான்னு போட்டிருப்பா அந்த தோலாங்கிறது ஒரு தோலா இன்னைக்கு பத்து கிராம் தான் மூணு தோலான்னு எடுத்துட்டோம்னா முப்பது கிராம் தான் சரியா இருக்காதோன்னு தோன்றது இல்லைன்னா சக்தி தீர போட்டு அந்த காலத்துல சொல்றதுனால நூத்தி இருபது கிராம இருக்கும்னு எடுத்துக்கலாம் இட் டசன்ட் மேட்டர் சோ விஷயம் முக்கியம் ஏதோ சுவர்ணத்தினால ஆன ஒரு சிம்மாசனம் அது மிதம் மூன்று பலங்களினுடைய அளவை கொண்ட வெயிட் அந்த ஒரு பாரத்தை கொண்ட சுவர்ண சிம்மாசனம் தங்கத்தினாலான ஒரு சிம்மாசனத்தை விதாய செய்து தத்திர சுவர்ண சிம்மே அந்த தங்கமயமான சிம்மாசனத்தில் லலித அக்ஷரம் அழகான எழுத்துக்களினால லிகிதம் கைப்பட எழுதினது அப்படிப்பட்ட புஸ்தகம் ஸ்தாபியம் வைக்கப்பட வேண்டும் எனக்கு தெரிஞ்சு பல சாதுக்கள் அதை கையால எழுதிருக்கா கையால எழுதி வந்து அந்த சாதுக்களினுடைய ஒரு புத்தகத்தை வந்து இது பண்ணி காப்பி எடுத்து இன்னைக்கு வந்து அது என்ன ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் எடுத்து அவ அவ இருக்கா எனக்கு தெரியும் கைப்பட அழகா முத்து முத்தா இருக்கும் அந்த எழுத்துக்கள் எழுதினது லலிதாட்சரம் லிஹிதம் புஸ்தகம் அழகான எழுத்துக்களினால் லிஹிதம் எழுதப்பட்ட புஸ்தகமானது இந்த பாகவதம்ங்கிறது ஸ்தாபியம் அந்த சிம்மாசனத்தில் வைக்கப்பட வேண்டும் சம்பூஜ்ய பாகவதத்துக்கு இப்ப பூஜை சம்பூஜ்ய ஆவாகநாத்தியகி தது உபசாரைகி சதக்ஷிணம் ஏன்னா என்ன நம்ம அழக ஏ ஏற்கனவே படிச்ச புஸ்தகத்தை இங்க சொல்லல இங்க வந்து அழகா ஐ திங்க் அந்த காலத்துல வந்து உங்களுக்கு பிரிண்ட் கிடையாதுங்கிறதுனால எல்லாமே மேனுஸ்கிரிப்ட் அதாவது எழுதி எழுதி அவ வந்து டிரான்ஸ்பர் பண்ணலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மேனுஸ்கிரிப்ட் நம்ம பார்த்தோம்னா முதல்ல அந்த காலத்துல பாம் லீஃப்ல இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பேப்பர் வந்ததுக்கு அப்புறம் பேப்பர்ல எழுத ஆரம்பிச்சிருப்பா டிரான்ஸ்பரிங் ஆஃப் டேட்டா அப்படிதான் நடந்தது உங்களுக்கு இப்ப பிரிண்ட் கிடையாது கம்ப்யூட்டர் கிடையாது வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம வந்து இப்படி பிடிஎஃப்ல வச்சுட்டு எல்லாம் பண்ண முடியாது அதனால வந்து எழுதணும் அதை எழுதினா ஒரு புஸ்தகத்தை எழுதி அவ கையில வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப பிரிச்சு பிரிச்சு அந்த பேப்பரே இதுவா இருக்கலாமா இருக்கும் அதனால ஃப்ரெஷ்ஷா அவளுக்கு கொடுக்கணும் வக்தா யாரு பேசினாலோ அவளுக்கு இந்த ஸ்ரோதாவானவர் கைப்பட அந்த பாகவத முழு பாகவதத்தையும் எழுதி அவருக்கு கொடுக்க போறாரு இப்போ சம்மானனாவா சோ சம்பூஜ்ய அந்த பாகவத புஸ்தகத்துக்கு வந்து ஒரு பூஜை செய்து எதனால் பூஜை செய்து ஆவாகனாத்தியைகி தது உபசாரைகி சம்பூஜ்ய அது தனி சோ த ஆவாகனாத்யகி ஆவாகனம் முதலிய ஆவாகனம் தூபம் தீபம் இந்த மாதிரி ஏன்னா பகவான் அங்க வரான் இல்லையா பாகவதம் உங்களுக்கு வந்து பகவானுடைய அம்சம் அங்க இருக்குன்னா அங்க பகவானுடைய ஒரு ஒரு பிரசன்ஸ் அங்க இருக்கணும் அதனால ஆவாகனம் முதலிய ஒரு பூஜைகளை செய்து தத் உபசாரைகி அதற்கு உண்டான உகந்ததான தத் யோகிய உபசாரைகி சம்பூஜ்ய அந்த புஸ்தகத்துக்கு வந்து ஒரு பூஜையை செய்து விட்டு பூஜிதாய யதாத்மனே ஆச்சாரியாய அடுத்ததையும் சேர்த்துப்போம் ஆச்சாரியாய சுதீஹி தத்வா முக்தா உம் இது பவபந்தெண்டும் இப்ப அறுவத்தி ஆறும் அறுவத்தி ஏழுல ஒரு லைனும் ஒரு ஸ்லோகம் அது ரெண்டுத்தையும் சேத்து பார்ப்போம் வஸ்திர பூஷண கந்தாத்யை பூஜிதாய யதாத்மனை ஆச்சாரியாய சுதீஹி முக்தா முக்தியாத் பவபந்தை இந்த புஸ்தகத்தை வந்து சம்பூஜ்ய நன்கு பூஜித்து விட்டு ச தக்ஷிணம் தட்சிணையோட கூட தட்சிணா ஏதோ ஒரு டோக்கன் அமௌண்ட் அந்த ஒரு டோக்கன் அமௌண்ட்டோட வஸ்திர பூஷண கந்தாத்திய பூஜிதாய அவருக்கு வந்து ஆச்சாரியனுக்கு உண்டான ஒரு விசேஷனம் இது என்ன விசேஷனம் பூஜிக்கப்பட்ட ஆச்சாரியன் எப்படி பூஜிக்கப்பட்டவர் வஸ்திர பூஷண கந்த முன்னாடி சொன்னோமே நம்ம அஹ் இது முடிஞ்ச உடனே வக்தாவுக்கு பூஜை செய்ய வேண்டும் அத வந்து இங்க காமிக்கிறார் நமக்கு இண்டிகேட் பண்றார் துணிமணி பூஷணம் ஆபரணங்கள் கந்தம் இவைகளினால் பூஜிதாய பூஜிக்கப்பட்டவரான யதாத்மனேன்னு போட்டார் யதாத்மனேன்னா சாதாரணப்பட்ட மனுஷர் இல்ல கீதையில பார்த்தோம்னா ஆஹ் ஆஹ் யோகி யுஞ்சீத சததம் ஆஹ் யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதா ஏகாக்கி யத சித்தாத்மா உம் நிராசீர் அபரிக்கிரக ஏகாக்கி யத சித்தாத்மா நிராசீர் அபரிக்கிரக அந்த இடத்துல எத சித்தாத்மாங்கிறதுக்கு அஹ் எப்படி வந்து ஒரு எதான சம்யத்தாங்க எல்லா புலநடக்கத்துடன் பிரம்மணி ஸ்திதா சக இந்திரிய நிகிரகம் செய்து அவ யாரு தன்னுடைய ஆத்மா மனச வந்து அந்த பிரம்மஸ்வரூபத்தில் நிறைநாட்டுகிறாரோ அந்த யோகாபியாசம் மூலியமாக யோகத்தினுடைய ஒரு பிரக்கிரியையை வைத்து ஏன்னா ஆறாவது நாலாவது ஆறாவது அதில வரும் அது அந்த யோ யோகத்துக்குதான் அது வரும் கம்ப் அதுல வந்து கொண்டு போய் மனசை செலுத்துறவன் யாரோ அவருக்கு வந்து யதாத்மான பேரு நார்மலா இருக்கிறவாள்லாம் இல்லைங்க யதாத்மனே அப்படிப்பட்ட ஒரு யோகியா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஆச்சாரியாயி தத்வா ஒரு பண்டிதனானவன் யாரு ஸ்ரோதாவோ அவருக்கு இது வந்து விசேஷனம் அந்த பண்டிதனானவன் தத்வா இந்த புஸ்தகத்தை பாகவதத்தை கொடுத்துட்டு அப்போதான் பவபந்தனைகி முக்தகா சாது பவ இந்த சம்சாரத்தினுடைய பந்தனம் கட்டுப்பாடு இருக்கே எல்லாம் அந்த மாயாங்கிறது நம்மள போட்டு உலுக்கி ஆட்டின்னு இருக்கோம் இல்லையோ அந்த கர்ம வினைகள் எல்லாம் அதுதான் பந்தனங்கள் பவ பந்தனை சம்சாரத்தினுடைய இந்த ஒரு பந்தனம் கட்டு இருக்கே அதிலிருந்து விடுபட்டவனாக சாது ஆகிறான் இது எல்லா அப்ஜெக்டிவும் முக்கியம் இதுல வெறும்னா யாரோ ஒருத்தர் வந்து பாகவதத்தை சொன்னா அவருக்கு கொடுத்தோம் நமக்கு நாளைக்கு முக்திங்கிறது இல்ல அந்த கொடுக்கிறவருடைய குவாலிட்டிஸும் இத்தனை குவாலிட்டிஸ் இருக்கணும் கேக்குறவருடைய குவாலிட்டிஸும் இத்தனை இருக்கணும் இன்னைக்கு இல்லாட்டாலும் அஸ்வின் ஜென்மனி ஜென்மான் நடக்குவான்னு யோசிச்சுப்போம் இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியனுக்கு யதாத்மா புலநடக்கத்துடன் கூடினவருக்கு பூஜிதாய இந்த வஸ்திரம் பூஷணங்கள் இவைகளினால் பூஜிக்கப்பட்டவருக்கு அந்த புஸ்தகத்தை பூஜித்து அதை தட்சிணையுடன் கொடுத்து பவ சாகரத்து சம்சாரத்தினுடைய ஒரு பந்தனத்திலிருந்து பந்தங்களிலிருந்து ஏவம் கிரு விதானே சர்வ பாப நிவாரணே ஃபலதம் சாத்து புராணம் தூ ஸ்ரீமத் பாகவதம் சுபம் அது ரெண்டும் சேத்து ஏவம் கிருத்தே விதானே ஏவம் விதானே கிருத்தே சதி ஏவம் ஆஹ் சர்வ பாப நிவாரணே விதானே கிருதே சதி இவ்வாறு எல்லா பாபங்களையும் போக்கும்படியான ஒரு விதானே ஆஹ் செய்முறை கிருதே சதி செய்த பொழுது விதானம்னா முறைகள் விதிமுறைகள் அவ சர்வ பாப நிவாரணே விதானே கிருதே சதி எல்லா விதமான பாபங்கள் அகலும்படியான ஒரு விதிமுறையை செய்த செய்யப்பட்ட பொழுது இந்த பாகவத புராணம்ங்கிறது ஸ்ரீமத் பாகவதம் சுபம் புராணம் பலதம் சியாத்து பலத்தை கொடுக்கக்கூடியதாக ஆகும் அது சுபம்ங்கிறதுல யாருக்குமே அல்ல ஒரு இது கிடையாது அது கொடுக்கும்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எப்படி பண்ணா கொடுக்கும்ங்கிறதுக்காக தான் முன்னாடி சர்வ பாப நிவாரண விதானே கிருத்தே எல்லா விதமான பாபத்தையும் போக்குற மாதிரி ஒரு செய்முறை பண்ணோம்னா அப்போ இந்த பாகவத புராணமானது சுபம் நல்ல ஒரு மங்களகரமான ஒரு புராணமானது பலத்தை கொடுக்கக்கூடியதாக அப்பொழுதுதான் ஆகும் பலதம் சியாது ஏன்னா தர்மார்த்த அஹ் இது வந்து தர்ம காம அர்த்த மோக்ஷானாம் சாதனம் சாது ந சம்சயா இந்த ஒரு ஆக்ஷன் இருக்கே பாகவதத்தை கொடுக்கறது அத வந்து தானம் பண்றது அப்படிங்கிறது இருக்கே அது வந்து தர்ம காம அர்த்த மோக்ஷானாம் சாதனம் பவேத்து சாதனம் சாத்து இத்தியத்த ந சம்சயா இந்த பாகவதத்தினால தர்மம் அதுக்கப்புறம் காமம் அர்த்தம் செல்வம் மோக்ஷம் இவைகளுக்கு சாதனமாக இருக்கும் புராணம் என்பதில் சந்தேகம் கிடையாது அதெல்லாம் தனித்தனியா எடுத்துக்க கூடாது அந்த தர்மம்ங்கறத எப்பவும் முதல்ல போடுறது வந்து பெரியவா சொல்லுவார் தர்மமான காமம் தர்மமான அர்த்தம் தர்மமான மோட்சமும் வரத தர்மம்ங்கிறது வந்து எல்லாத்தோடையும் நம்ம வந்து அஹ் சேர்த்துண்டுணும் விருப்பப்படுறதும் தர்மத்துக்கு முரண்பாடா விருப்பப்படக்கூடாது தர்மத்துக்கு உகந்ததாக என்ன ஒரு விருப்பம் இருக்கோ அதை ஆசைப்படலாம் தப்பு கிடையாது காமம் ஈவன் நம்ம வந்து ஒரு கிரஸ்த வாழ்க்கையிலயுமே அற வாழ்க்கையா இருக்கணும் சுவாமிஜி அதனால அந்த தர்ம காமம் தர்மமான ஒரு அர்த்தம் பணம் சம்பாதிக்கிறதுலயும் இப்ப இது புனை சுரட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா எல்லாரையும் எப்படி ஏமாத்தலாம்ங்கிற விதத்துல அதனால அர்த்தங்கறதும் தர்ம முறையில் அர்த்தத்தை சம்பாதிக்க வேண்டும் தர்ம முறையில் மோக்ஷத்துக்கு விருப்பப்படணும் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டுட்டு நான் ஓடுறேங்க அதனால தர்ம காம அர்த்த மோக்ஷாம் சாதனம் ஸ்ரீமத் பாகவதம் புராணம் சியாது இத்தியத்திர ந சம்சயா அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது நமக்கு இப்போ முடிக்கிறார் இப்ப என்ன கான்டெக்ட் யார் யாருக்கு சொன்னாங்கிற ட்ரீ மனசுல வச்சுப்போம் அஹ் சூத பௌராணிகர் வந்து சவுனகர் முதலிய ரிஷிகளுக்கு சொல்லிட்டு இருக்கார் அவர் அஹ் கேட்டது வந்து முன்னாடி ஸ்ரீசுக்கர் சொன்னப்போ கேட்டது இந்த இடத்துல இப்ப திருப்பியும் கலியுகம் ஆரம்பத்துல நம்ம சனத்குமாரர்கள் பதிரிகாசிரமத்துல வந்து நாரதரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து ஹரித்வாரத்துக்கு போயி நாரதருக்கு இந்த சப்தாகத்தினுடைய ஒரு மகிமைய சொல்லிட்டு வர்றார் அதனால குமாரா ஊச்சுஹூ சனத்குமாரர்கள் இப்ப சொல்றா இதிதே கதிதம் சர்வம் கிம் பூயாஸ்ரோது ஸ்ரீமத் புக்தி முக்தி கரே ஸ்திதே கான்டெக்ட் என்ன பக்தி அங்க ஞான வைராக்கியத்தோட அஹ் அழுதுன்னு இருக்கா பக்திக்கு ஒரு ஒரு எவ்வன ஸ்திதி இருக்கு ஞான வைராக்கியம் வந்து இன்னமும் வயோதிகர்களாக இருக்காங்கிறதுனால அவளுக்கு இது இன்னும் ஒரு இளமை வரணுங்கிறதுக்காக இனிமேதான் படிக்க போறார் முதல்ல அதனுடைய மகாத்மியத்தை சொல்லி கோகர்ணனுடைய கதையை சொல்லி யார் யாருக்கெல்லாம் வந்து மோட்சம் இதுல இருந்து கிடைக்க கூடும் அப்பேற்பட்ட துந்துகாரிக்கே நம்ம நம்மெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிற மாதிரி இருக்கு துந்துகாரியினுடைய ஒரு அஹ் பாபம் பாப செயல்கள் இல்லையா அந்த ஒரு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லி முடிக்கிறச்சே சனத்குமாரர்கள் நாரதருக்கு சொல்லக்கூடிய இடம் ஈ கதிதம் சர்வம் தே உனக்கு ஹே நாரதா இவ்வாறு கதிதம் சர்வம் கூறப்பட்ட எல்லாமே சர்வம் கதிதம் எல்லாமே கூறப்பட்டது பூயா மறுபடியும் கிம் சோதம் இச்சசி நீ என்ன கேட்கணும்னு ஆசைப்படுற ஸ்ரீமத் பாகவதத்தினாலதான் கரே பக்தி முக்தி ஸ்திதே இங்க கரே கையில் ஏழாம் வேற்றுமை பக்தி முக்தி பக்தியும் முக்தி மோட்சமும் மோக்ஷம் ஐஹிக சுகம் ஆமுஷ்மிக சுகம் சுகங்கள் எல்லாமே நான் பக்தி முக்தின்னு படிச்சேன் ஒரு நிமிஷம் அழகுதான் புக்தி தான் ஏன்னா முந்தின ஸ்லோகத்துல தர்ம காம அர்த்த மோக்ஷன்னு போட்டு வரும் இல்லையோ அதுல வந்து அர்த்த காமங்கள் வந்து புக்திக்கு உகந்தது மோக்ஷம்ங்கிறது முக்தி இத்தர்மம்ங்கிறது எல்லாத்தோடையும் அட்டாச் ஆகும் அவனதான் சோ அதனால பாகவதத்தினாலதான் உங்களுக்கு புக்தி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கிறது நல்முறையில முக்தி மோக்ஷம் இவை இரண்டுமே கரே கையில் இருக்கின்றன ஸ்திதே சூத உவாச்ச இப்ப சூத பௌராணிகர் அங்க என்ன நடந்தது எப் எல்லாரும் எப்படி இருந்தான்னுட்டு நமக்கு வந்து கதை சொல்றது சொல்லணும் இல்லையோ நேர வெறும்னா கதை சொல்லிட்டே போறோம்னா நடுவுல டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா எப்படி அதனால இத்தியுக்துவா தே மகாத்மானஹா புரோச்சு பாகவதீம் கதாம் சர்வ பாபஹராம் புண்ணியாம் புக்தி முக்தி பிரதாயினி இவ்வாறு கூறிவிட்டு இதுக்கு மேல நான் உனக்கு என்ன சொல்லணும் பாகவதத்தை கேட்டதுனாலேயே புக்தி முக்தி ரெண்டுமே அப்படியே கையில இருக்கே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத்தியுக்துவா தே மகாத்மான சனத்குமாரா அந்த சனத்குமாரர்கள் புரோச்சு பாகவதி புரோச்சுஹூ பாகவத கதையை புரோச்சுஹூ கூறினார்கள் அந்த கதைக்கு அஹ் விசேஷணங்கள் என்ன சர்வ பாபஹராம் எல்லா பாபங்களையும் போக்கக்கூடியது புண்ணியம் புண்ணியமானது புக்தியையும் கொடுக்க முக்தியையும் கொடுக்க புக்தி பிரதாயினி முக்தி பிரதாயினி என்ன வேணுமோ அது கிடைக்க போறது மகாத்மான அப்போ ஸ்ருண்வதாம் சர்வ பூதானாம் சப்தாகம் நியதாத்மனாம் யதா விதி ததோ தேவம் துஷ்டு புருஷோத்தமம் அந்த பாகவதத்தை கேட்ட உடனே எப்படி மனசுல ஒவ்வொருத்தருக்கும் தன்னறியாத சில விஷயங்கள் வரும் அது வந்து எப்படி என்னன்னு சொல்ல முடியாது சில விஷயங்கள்லாம் கேக்குறச்சு நமக்கு மனசுல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை வந்து எக்ஸ்பிரஸ் அதை வந்து எழுதி காமிக்க முடியாது அதனால பகவான ஸ்தோத்திரம் பண்ணாங்கிறாரு இந்த இடத்துல சுருண்வதாம் சர்வபூதானாம் எல்லாரும் வந்து கேட்கிறவா அத்தனை பேரும் யாரு சொல்றா யாரு பிரதான ஸ்ரோதாங்க என்ன ஒரு ஒரு சத்சங்கம் அது சனத்குமாரர்கள் சொல்றா பாகவதத்தை கேக்குறது நாரதர் அதனால எல்லாருமே எப்படி இருந்ததுன்னு வர்ணிச்சாரு அந்த ஒரு இது பியூட்டிஃபுல்லா இருந்தது அந்த வர்ணிப்பு அங்க தேவர்கள் இங்க இவா எல்லாம் இருந்தா மனுஷியர்கள் இருந்தா அதுக்கப்புறம் வைஷ்ணவர்கள் வந்தா பக்தர்கள் வந்தா அப்படின்னுட்டு நிறைய சொன்னாரோ இல்லையோ அந்த சர்வ பூதானாம் சுருண்வதாம் கட்பவர்கள் நியதாத்மனாம் சப்தாகம் சுண்வதாம்னு போட்டுக்கணும் சப்தத்தை நியதாத்மனாம் ஆத்மா நியதம்னு சம்யதம் சித்த ஐகாகிரியத்தோட மனதை ஒருங்கிணைப்படுத்தி அங்க சனத்குமாரர்கள் சொல்லக்கூடிய கதையில் அவளுடைய கான்சென்ட்ரேஷன் இருந்தது அங்க இங்க புத்தி அலபாயலன்னு அர்த்தம் நியத ஆத்மனாம் யதாவிதி ஆஹ் இந்த யதா யாவிதியை முன்னாடி போட்டு கீழே வேண்டாம் சோ யதாவி சப்தாகம் சுண்மதாம் இத்தனை விதிமுறைகள் வந்து சப்தாகத்துக்கு சொல்லி இருக்கிற அதோட சேர்த்தாதான் சரியா வரும் சோ யாவி விதிமுறைப்படி சப்தாகம் சுர்வதாம் சப்தாகத்தை கேட்கின்ற சர்வநியதாத்மனாம் அஹ் மனது ஒன்றி கேட்கக்கூடிய சர்வ பூத்தானாம் எல்லா பூதராசிகளுக்கும் பூதராசிகளுக்கும் ஆஹ் சரியா இல்லையே உம் சர்வ பூதானாம் துஷ்டுபுகுங்கிறது எப்படி வரும் தேவம் துஷ்டுபுகு தத்த பிறகு தேவனான புருஷோத்தமனை துஷ்டுபுகு துதித்தார்கள் உம் தெரியலி சர்வபூதாம் சப்தாமம் ஸ்ருண்வதாம் ஆமா அவர்களுக்கு தே தேவம் துஷ்டுபு புருஷோத்தமம்ங்கிறது முந்தின இருந்து எடுத்துக்கலாம் ஆனா ஸ்ருண்வதாம் சதாம்ங்கிறது எடுத்துக்கணும் இப்போ மனாம் எல்லாருமே வந்து இப்படி போட்டுக்கணும் அப்ப அந்த தே தேவம் துஷ்டுங்கிறத எடுத்துட்டோம்னா எல்லாரும் கேட்டு இருந்தா அங்க வந்து சஷ்டி அநாதரே வேண்டாம் போட்டுக்கலாம் அவர்களை ரொம்ப வந்து கண்டுக்கல ஆஹ் கண்டுக்காம ஆஹ் அந்த மகாத்மாக்களான சனத்குமாரர்கள் தேவம் புருஷோத்தமம் துஷ்டுகு விஷ்ணுவை ஸ்தோத்திரம் செய்தார்கள் அவ வந்து தன்மயத்துவத்துல இருக்காளோ இல்லையோ சனத்குமாரர்கள் வந்து கூட கேக்குறவா இருக்காளா இல்லையாங்கறத பத்தி அவளுக்கு கவலை கிடையாது ஹரி சிந்தனம் எப்பவும் இருந்துட்டே இருக்கு அவளுக்கு அதனால தே மகாத்மானா அந்த மகாத்மாக்களான சனத்குமாரர்கள் தேவம் துஷ்டுபுகு தேவம் புருஷோத்தமம் துஷ்டுபுகு விஷ்ணுவை ஸ்தோத்திரம் செய்தார்கள் ஆமா எல்லா பூதராசிகளுக்கும் எல்லா பூதராசிகளும் சப்தாகத்தில் விதிமுறைப்படி அவர்கள் கேட்கும் பொழுது ததக பிறகு தே அந்த சனத்குமாரர்கள் தேவம் புருஷோத்தமம் துஷ்டுபுகு ஸ்தோத்திரம் செய்தார்கள் அப்பா அப்படிதான் ஓட்டி வரும் சரியா இதோட இருக்கட்டும் लसीमाला प्रसादतुलसीमालाः प्रसाद श्रोतृभ्यश्च अथ दीयतां मृदङ्गतालललितं कर्तव्यं कीर्तनं ततः जयशब्दं नमः शब्दं शङ्खशब्दं च कारयेत् विप्रेभ्यो याचकेभ्यश्च वित्तम् अन्नं च दीयतां विरक्तश्चेद्भवेता गीतावाच्या परेहनि गृहस्थश्चेत् तदा होमः कर्तव्यः कर्मशान्तये प्रतिश्लोकं च जुहुयात् विधिना दशमस्य च पायसं मधुसर्पिश्च तिलान्नादिकसंयुतम् अथवा हवनं कुर्यात् गायत्र्या सुसमाहितः तन्मयत्वात् पुराणस्य परमस्य च तत्त्वतः होम अशक्तौ बुधो हौम्यं दद्यात् तत्फलसिद्धये नानाच्छिद्रनिरोधार्थं न्यूनता अधिकतानयोः अनयोः दोषयोः प्रशमार्थं च पठेत् नामसहस्रकं तेन स्यात् तत्फलं सर्वं नास्त्यस्मादधिकं यतः द्वादशब्राह्मणान् पश्चात् मधुपायसैः दद्यात् सुवर्णं धेनुञ्च व्रतपूर्णत्वहेतवे शक्तौ फलत्रयमिदं शक्त फलित स्वर्ण सिंह तत्रास्य पुस्तक स्थाप्य लिखिम ललिताक्षर संपूज्य आवाहनादुपचार दक्षिण वस्त्रभूषणगंधा पूजिताय यमने आचार्याय सुधीर्दत्वा मुक्त सैदन एवं कृते निधाने च सर्वपापनिवारणे फलदं स्यात् पुराणं तु श्रीमद्भागवतं शुभं धर्मकामार्थमोक्षाणां साधनं स्यात् न संशयः कुमारा ऊचुः इति ते कथितं सर्वं किं भूय श्रोतुमिच्छसि श्रीमद्भागवतेनैव भुक्तिमुक्तीकरे स्थिते सूत उवाच इत्युक्त्वा ते महात्मानः प्रोचुल भागवतीन कथां सर्व पापहराम कुम्न्यां भुक्ति मुक्तिप्रदायी ही श्रन्वतां सर्वभूतानां सप्तां नियतात्मनां यथाविधितो देवं तुष्टु वुः पुरुषोत्तम